அனுக்கிரகம் எங்களுக்கு பூர்ணமாய் உண்டாகட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே, இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த மாதத்தின் வாக்கு, இந்த மாதத்தின் வாக்குத்த ஆராதனையாக, இது திருவிருந்த ஆராதனையாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக, மூன்று ஆராதனையும் ஒரே ஆராதனையாக காணப்படுகிறது. ஆக வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கும் போது நிச்சயமாக வாக்கு தத்துவம் என்ன என்பதை நீங்கள் ஆர்வத்தோடு, உங்களுடைய இருதயம் கேட்குறத நான் பார்க்குறேன், என்ன வசனமாக இருக்கும் அந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வத்தோடு இருப்பதை நான் உணர்கிறேன். நம்ம வாசிப்போமா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வசனத்தை நாம் வாசித்து நாம் செய்து கடந்து போகும். சங்கீத புஸ்தகம் 45:15 சங்கீத புஸ்தகம். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். மீண்டும் வாசிப்போம். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தை விளங்குது? ஏதாவது விளங்குதா? இந்த வாக்குத்தத்தை என்ன சொல்லுதுங்கிறது யாருக்காவது விளங்குதா? சொல்லுங்க பார்ப்போம், கை உயர்த்துங்க பார்ப்போம். இது என்ன சொல்லுது இந்த வாக்குத்தத்தம்? அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க பார்ப்போம். நான் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் போய் ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பேன். இப்போ விளங்குதா என்னன்னு? மறுபடி சொல்லுங்க பார்ப்போம். நான் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பேன். இப்போ விளங்குதா எங்கன்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்கன்னு சொல்லுங்க? சர்ச்சிக்கா? கர்த்தர் ஸ்தோத்திரம். சர்ச்சையும் சொல்லலாம், பரலோக ராஜ்யத்தையும் சொல்லலாம், ரெண்டும். மனுஷர் கண்களுக்கு பார்க்கிற இந்த திருச்சபை, மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாத தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய வீடு. பாருங்க, யோவான் புஸ்தகம் 14:14 ஆண்டவர் இயேசு இப்படியாக நான் சொன்னார். யோவான் புஸ்தகம் 14:14 இப்படியாக நமக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனிப்போம். 1 வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் போகிற இடத்தை என்ன இடம், எங்க போறாரு? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்திருந்து எங்க போனாரு? பரலோக ராஜ்யத்துக்கு போனார். இப்ப அவர் எங்க போனாருங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அவரையும் அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்காக ஒரு பங்களா, நமக்காக தேவனுடைய வீடு அவர் கட்டும்படியாய் நான் போகிறேன். கட்டி முடித்து விட்டு முடித்த பின்பு நான் வந்து உங்களையும் அழைச்சிட்டு என்ன பண்ணுறேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நீங்கள் என்னோடு கூட வந்து இருப்பீங்க என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல வாக்கு தத்துவம் தானே? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டால், ஐயா நான் நிலம் வாங்குறதுக்காக இருந்தேன், ஒரு மனை வாங்குறதுக்காக இருந்தேன், நீங்கள் ஏதாவது ஒரு மனைக்காக ஏதாவது ஒரு வாக்குத்தம் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், அல்லது ஒரு வீடு கட்டலான்னு வந்தேன், அது வீடு கட்டுறதுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், வேலை இல்லாமல் இருக்கிறேன், வேலையில் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு வாக்குத்தம் கிடைக்கணும் வந்தேன் அப்படின்னு நம்ம பல விதமான இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக
உலகத்தின் உலகத்தில் வாழ்கிற இந்த நாட்களிலே எதையாகிலும் ஆண்டவர் கிடைக்குமா நம்ம கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இதில் நம்ம மாறுபட்டு கருத்துடையவளாக இருக்கிறீங்க? இல்லை இல்லைங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு மாத்திரம்தாங்க இந்த சபைக்கு வர்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் பரலோக ராஜ்யத்துக்கு மாத்திரம் பரலோகம் போனால் போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் சபைக்கு வர்றேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? லேலுயா ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஏன்னா அது காணாத ஒரு இடம், ஆனால் கண்டு இருக்கிற நம்முடைய உலகம். ஆனால் கண்டு வாழ்கிற இந்த உலகத்தை நம்ம நேசிக்கிறோம், காணாத உலகத்தை நம்ம நேசிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிப்பதை விட காணாத விசுவாசிப்பது தான் உண்மையான விசுவாசம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வேகமா. கண்டு விசுவாசிப்பதை விட காணாத விசுவாசிப்பது தான் மேலானது. அப்போ நம்ம எல்லாரும் நமக்கு வீடும் கொடுப்பார் ஆண்டவர், நல்ல வேலையும் கொடுப்பார் ஆண்டவர், நல்ல சுகத்தையும் கொடுப்பார் ஆண்டவர், நல்ல பொருளாதாரத்தினும் நல்ல மேன்மையை கொடுப்பார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்க எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஒத்தாசை செய்வார். பெத்தவன் தண்ணி வச்சு தண்ணி ஊற்ற மாட்டான்னு சொல்லுவாங்க, பெத்தவன் தண்ணி ஊற்ற மாட்டானா, பெத்தவன் கஞ்சி ஊற்ற மாட்டான்னு சொல்லுவாங்க. ஏப்பா அவன் பிள்ளை பெற்று போனானா அந்த பிள்ளை கஞ்சி ஊற்ற மாட்டானாப்பா, ஏன்பா அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மை ஜெனிப்பித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவன், நம்மை உண்டாக்கின பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே இந்த பூலோகத்தில் வாழ்கிற உங்களுக்கு சகல நன்மையும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அது மேலான ஆசீர்வாதம் தான் பரலோகத்தின் ஆசீர்வாதம். அலையிலே சொல்லுங்க லேலுயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே உங்களுக்கு வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே உங்களுக்கு வாக்கு தத்தம். ஆக பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அறிவில்லாது இருப்போமானால் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகவே தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இந்த பூமிக்கு பிறந்து 33 காலம் அவர் ஊழியம் செய்து அவர் மரித்து போனாலும் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை என்ன வார்த்தை திரும்ப பேசுகிறாரு ஏசப்பா சொல்லுங்க பார்ப்போம், யார் சொல்ல முடியும்? முதல் வார்த்தை அவர் வாய் திறந்து பேசுகிற முதல் வார்த்தை இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுங்க யாராவது, யாராவது சொல்ல முடியுமா? யாருக்குமே தெரியாதா? பைபிள் சுவிசேஷம் வாசிக்கலையா? சுவிசேஷம் வாசிச்சிருக்கீங்களா? அவள் முதல் வார்த்தை அவர் திறந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஊழியத்தில் பரலோக ராஜ்யம் சவியமாக இருக்குது, மனந்திரும்புங்கள், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சவியமாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை அவர் பரலோகம் பரலோகம் பரலோகம். ஆனால் இந்த பரலோகத்தை குறித்து அவர் பேசாத நாட்களே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் அவர் 33 காலம் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியங்கள், நிறைய உவமைகள், நிறைய காரியங்களை அவர் சொன்னார். ஆனால் நம்ம அந்த உலகத்துக்குரிய காரியங்களே தான் நம்ம அறிகிறோம், அறிய விருப்பப்படுகிறோமே தவிர, அவரே சொன்னார் இந்த பூமியில் இருக்கிற காரியத்தை உனக்கு அறியறதுக்கு ஞானம் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை அறிவதற்கு உனக்கு அதிகமான ஞானம் வேணும்ப்பா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார். பூமிக்கு எடுத்த காரியத்தை குறித்தே நாம் தெரியறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம், பரலோகத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்காக தான் இந்த வசனத்தை நான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியோடு களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். யாரை சொல்கிறார் ஆண்டவர்? உங்களே என்னையும் தான் பார்த்து சொல்கிறார். இப்போ கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மகிழ்ச்சியோடு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அவருடைய அரண்மனைக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோம் எல்லாரும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு மகிழ்ச்சியோடு கழிப்போடும் நான் போக போகிறேன். அல்லேலூயா. சரி, அதற்கு 3 காரியங்களை நீங்க செஞ்சாகணும். 3 காரியங்களை செஞ்சாகணும். என்ன காரியம் நம்ம இப்ப பார்க்க போறோம்? 3 காரியங்கள்ல ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். 3 காரியங்களை குறித்து பேச போகிறார். 1, இந்த 45 சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் வாசிப்போம் 45 சங்கீதத்தை வாசிப்போம். எட்டாவது வசனத்தில் வாசிக்கலாம். தந்தத்தினால் செய்த அரண்மனையில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது.
உங்கள் நாயகைக்குள்ளே உங்கள் நாயகைகளுக்குள்ளே அரசரின் குமார்த்தைகள் உண்டு. ராஜஸ்திரிகள் ஒப்பிரின் தங்கம் அணிந்தவர்களாய் உமது வலது பாரத்தில் நிற்கிறார்கள். குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமார்த்தி காணிக்கு கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயையை நாடி வணங்குவார்கள். ராஜகுமார்த்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்கச்சையாயிருக்கிறது, பொற்சருகையாயிருக்கிறது. சித்திரை தையலாடை தரித்திரவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அல்லேலூயா. இதுதான் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுகிற ஒரு சித்திர தையலாடை, அழகு நிறைந்த ஒரு ஆடையை தரித்து கொண்டு நீ நானும் அவரிடத்துல போக போகிறோம். சொல்லுங்க, முதல் பாவம் செய்த அந்த ஆதாமன் முதல்ல உரிந்து போட்டது அவனுடைய ஆடை. அவனுக்கு ஆடை இல்லைன்னு சொல்லி தான் அவனுக்கு வெக்கம் வந்துச்சு. பாவம் செய்த உடனே ஆதாமுக்கு போய் ஒழிஞ்சுக்கிட்டான். என்ன நடந்துச்சு? நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொன்னான். இந்த பாவம் பாருங்கள், ஒரு மனிதனை நிர்வாணி ஆக்கிடுது. அப்போ நம் தேவனாகிய கர்த்தர், திருமண ஆடை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? திருமண ஆடை எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு ஜாக்கெட்டை எடுத்துட்டு போகாமல் ஒரு மணி நேரம் கல்யாணம் தாமதமாகி போச்சு. திருமண ஆடை இல்லாமல் திருமணத்துக்கு திருமண தம்பதிகள் தயாராகிறது இல்லை. ஏன்னா அதுக்காக பிரத்யோகமாக விலை உயர்ந்த ஆடைகளை நம்ம வாங்குகிறோம், பணம் அதிகமாக செலுத்தி விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குகிறோம் பாருங்கள் திருமணத்திற்காக. அந்த விலை உயர்ந்த ஆடை நமக்கு பரலோகம் போகிறதுக்கு வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் குமார்த்திகள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் குமார்த்திகளாக இருக்கிறோம் தேவனுக்கு. ஏன் என்றால், இயேசு கிறிஸ்து மனவாளனாக இருக்கிறார். மனவாட்டி நீங்களும் நானும். இந்த மனவாட்டிக்கு முக்கியமானது வஸ்திரம். இந்த வஸ்திரம் இல்லாமல் கல்யாண பந்தலில் போய் உட்கார முடியாது. ஏன்னா வஸ்திரம் முக்கியமானது. பாருங்கள், மத்திய அதிகாரத்தில் 22 அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 22 ஒன்று வாசிக்க பார்ப்போம். இயேசு மறுபடியும் 22 சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. போதும், பரலோக ராஜ்யம் கல்யாண மகிமை உடைய அந்த இடமாக காணப்படுகிறது. ஏன் ஆரவரத்தோடு கூட, தூதர்கள் ஆரவரத்தோடு கூட இருக்கிறாங்க. கல்யாண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்தில். யாருக்கு கல்யாணம்? தூதர்கள் எல்லாம் அரண்மனையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். தூதர்கள் எல்லாம் வாசனை திரவியும் அங்கே வீசிக்கொண்டிருக்கிறார்கள், தூவி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கீத வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய பிரசன்னத்தினால் அந்த பரலோக ராஜ்யம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே கல்யாண வீட்டை போல பரலோக ராஜ்யம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக? நீங்கள் நானும் களிப்போடும் மகிழ்ச்சியோடும் அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். எப்படி? கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய். அல்லேலூயா. சந்தோஷமா, கல்யாண வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் வேணுங்க. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் உள்ளே போக முடியாது. நீங்கள் நானும் சொல்லிட்டோம், நான் மகிழ்ச்சியோடு போவேன், களிப்போடு போவேன். ராஜா அரண்மைக்குள்ளே என்னை வந்து அவர் என்ன பண்ணுவார்? கூட்டிகிட்டு போக போகிறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. எனக்கு அவர் மனவாளன் இயேசு. அவர் என்னை எதிர்கொண்டு வந்து அழைத்து கொண்டு போக போகிறார். நம்ம சந்தோஷப்படுறோம், ஓகே நல்லது தான். ஆனால் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ராஜா அழைச்சிட்டு போக மாட்டார் உள்ளே. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அழைச்சிட்டு போக மாட்டார். பாருங்கள், இதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். 12-13 வாசிங்க. 22 விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவர் பேசாமல் இருந்தார். அப்பொழுது ராஜா
பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் களவுமாக கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் முக்கியம் உங்களுக்கு எனக்கும். கல்யாண வஸ்திரம், விருந்தாளிகளை பார்க்கும்படியாக ராஜா உள்ளே பிரவேசித்தார். கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தா. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அல்லேலூயா. இப்ப நம்ம கல்யாண வஸ்திரம் முக்கியமானதுதான்ப்பா, இல்லையா? கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா தண்டனைக்குரியதாக கூட இங்க மாற்றப்படுகிறது. புறம்பான இருளிலே தள்ளக்கூடிய அளவுக்கு அது முக்கியமாக இருக்கிறது. கல்யாண வஸ்திரம் முக்கியமானது. எத்தனை பேருக்கு தெரியுது கல்யாண வஸ்திரம் வேணும்? லேலுயா. கல்யாண வஸ்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆடை என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆடை என்ன ஆடை தெரியுமா? மனவாட்டியாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஆடை, முதல்ல ஆடை சொல்லுங்க பாப்பா. யார் சொல்லுவீங்க சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு சபாஷ் நான் சொல்ல போகிறேன். என்னங்க? பரிசுத்தம். நிச்சயமா பரிசுத்தம் தான். நிச்சயமா பரிசுத்த ஆடை அவர் கொடுக்கிறார். பரிசுத்தம் கொடுக்கிற உண்மைதான். ஆனா துதியின் ஆடையை நமக்கு அவர் கொடுத்தார். கைகளை திரி சோதரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சோதரம் பண்ணு, சோதரம் பண்ணு. துதியின் ஆடையை செலுத்தி சோதரம் பண்ணு. 61:3 ஏசையா புஸ்தகத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், அவர் துதியின் ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுத்தார். அவர் ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தார். ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக நமக்கு என்ன தருகிறார்? துதியின் ஆடையை கொடுக்கிறார். எந்த ஒரு மனிதன் துதிக்கிறானோ அவன் துதியின் ஆடையை அணிந்திருக்கிறான். கர்த்தரை எந்த மனிதன் பாடுகிறானோ, கீர்த்தனம் பண்ணுகிறானோ, அவன் தேவனுடைய பரிசுத்த ஆடையை அவன் அணிந்திருக்கிறான். எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சு நீங்க துதிக்கிறீங்க, தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றீங்க, பாடுறீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க? முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடை துதியின் உடை. நம்ம மனுஷன் முகத்தை தான் பார்ப்போம், அவர் உள்ளத்தை பார்க்குறவர். நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிறது உலக பிரகாரமான காரியம் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீ நானும் உடுத்திருக்கிற இந்த வஸ்திரம், அது இந்த சரீரமும் இந்த வஸ்திரமும் இது அழிந்து போகக்கூடியது. அழியாத வஸ்திரம் துதியின் ஆடை. சொல்லுங்க, துதியின் ஆடை. வாசிங்க பாப்போம். அந்த சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மனவாட்டியாக இருக்கிற நீங்களும் நானும் துதியின் உடை முக்கியமானது. நம்ம ராஜா அரண்மனைக்குள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு உள்ளே பிரவேசிப்பதற்கு நீ இந்த பூமியில அவரை துதிக்காம, அவரை ஆராதிக்காம, அவர் நாமத்தை உயர்த்தாம, வேதத்தை வாசிக்காம, பக்தி வைராக்கியம் இல்லாம இருந்தினா உள்ள போக முடியாது. இருளில தள்ளப்படணும், புறம்பான இருளில தள்ளப்படணும். துதியின் ஆடை உனக்கு வேணும். வந்து பாப்பாரு, இவங்கிட்ட துதியின் ஆடை இருக்கா? அவர் மேல் வஸ்திரத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் பட்டுப்புடவை கட்டிட்டு வந்திருக்கியா, அல்லது ஜருக போட்டிருக்கிற பட்டுப்புடவையா, அல்லது ஜிகனா போட்ட பட்டுப்புடவை, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. என்ன பார்க்கிறவரு? துதியின் ஆடை உன்னிடத்துல இருக்கா? துதிக்கிறீங்களா காலையில? உங்க குடும்ப ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்கிறீங்களா குடும்பத்தில்? வேதத்தை வாசிக்கிறீங்களோ? பிள்ளைகள் படிக்காதவங்கெல்லாம் உங்க பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க சொல்லி காதல் அந்த வசனத்தை கேட்குறீங்களா? என்னைக்காவது உங்கள் வீட்டில் அந்த சத்தம் வந்திருக்கா? சங்கீதம் சொல்லுது, கம்பீர சத்தம் யார் வீட்டில் இருக்குமா? ரட்சிக்கப்படுகிற வீடுகளிலே கம்பீர சத்தம் எப்பொழுதும் ஆடல் பாடலும் துதியும் அங்கே காணப்படும். அல்லேலூயா. அடுத்தபடி பாருங்க, அடுத்தபடி அவர் சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 13:12 வாசிப்போம். ஒளியின் ஆயுதங்களை, ஒளியின் ஆயுதங்கள் வேற, ஒளியின் உடை வேற. நல்லா பாருங்க, உங்கள் வஸ்திரங்களை பிடிங்கிட்டு போகாம பார்த்தீங்கன்னா, ஒரு
பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் கழுத்துலேயும் அஞ்சஞ்சு பவுன் சவரம் தாலி சருடு கடந்துச்சுன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போல்லாம் ரொம்ப பைக்கிலே வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், நீங்கள் ரோட்டில் கத்திக்கிட்டே இருந்தாலும் சரி. ட்ரெயினில் போனால் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, பக்கத்துலேயே பார்த்துட்டுமா ட்ரெயினில், ட்ரெயின் மெதுவாக மெதுவாக போனால் அதை கையை பிடிச்சி என்ன பண்ணுவான், ஈத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய வஸ்திரங்களையும் சத்துரு பிடுங்கி போகாதபடி அந்த ஒளியின் ஆயுதத்தை உங்கள் கையில் எப்பொழுது எழுந்தி கொண்டு இருக்க வேண்டும். அது ஒரு பாதுகாப்பு, ஒளியின் ஆயுதம் பாதுகாப்பு. மூன்றாவது பாருங்கள், கலாத்திர புஸ்தகம் 3:27 சொல்லுது, ஆண்டவரை நீங்கள் ஆடையாக அணிந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிகளாக இருந்த பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையில் அவரையே நீங்கள் ஆடையாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ ஆடையாக தெரிந்திருக்கிற சொல்ல முடியும், வாசிங்களே. ஏனெனில் பெற்றவர்கள் எத்தனை பேரோ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவை ஆடையாக தரித்து கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவை உடையாக தரித்து கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவை போர்த்தி கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவை உங்களுக்கு வெயிலுக்கும் குளிருக்கும் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக அவரை அணிந்து கொண்டிருக்கிறீர்களே. எத்தனை பேர் அணிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க சரீரத்தில் கரப்படாது, உங்கள் சரீரத்தில் வெயில் படாது, உங்கள் சரீரத்தில் எந்த விதமான நோயும் வராது, பத்து வராது, படம் வராது, பேய் வராது, பிசாசு வராது, எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஆடையாக தரித்திருக்கிறீங்க, நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீங்க இயேசுவை. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள்? அடுத்தபடி பாருங்கள், இதெல்லாம் முக்கியமானது. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளவில்லை, இயேசுவை அணிந்து அடியாத எந்த பிள்ளையும் இயேசுவை இயேசு தெய்வம் பிதாவாகிய தேவன் என்று சொல்லாத எந்த வாயும் அது ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி இல்லாதவன் தான் அப்படிலாம் பேசுவான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று சொல்லாதவன் பரிசுத்த ஆவி இல்லாதவன், தேவனை தேவன் என்று சொல்லாதவன் பரிசுத்த ஆவி இல்லாதவன். அப்போ இந்த தேவனை நீ ஆடையாக அணிந்திருக்கும் பொழுது உனக்கு பரலோக ராஜ்ய வாசல் திறந்திருக்கிறது, மகிழ்ச்சியோட சமாதானத்தில் உள்ளே போவதற்கு இந்த இயேசுவை நீ ஆடையாக அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதியின் வஸ்திரம் முக்கியமானது, நீதியின் வஸ்திரம் முக்கியமானது. 19:8 வெளிப்படுத்தின விசேஷம், 19:8 சீக்கிரமாக வாசிங்க. மூன்று விதம் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி யாரு கழிக்கப்பட்டது? கல்யாண பொண்ணுக்கு. யாரு கல்யாண பொண்ணு சொல்லுங்க, என்ன பார்த்து பேசுங்க, என்ன பாருங்க பார்ப்போம், யாரு கல்யாண பொண்ணு சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு, நெஞ்சில கையை வச்சு அப்படி தட்டி சொல்லுங்க, நான் தாங்க அந்த கல்யாண பொண்ணு சொல்லுங்க பார்ப்போம், வேகமா நெஞ்சு கிஞ்சி அடைச்சிருந்தா மாறிப்போம், நெஞ்சில் அப்படி தட்டி நான் தாங்க அந்த கல்யாணம் பொண்ணு. அல்லேலூயா சொல்லுங்களேன் வேகமா. சரி, அப்படிதான் சொல்றது, பயந்தா கூட ஒருவேளை தட்டுது கட்டி போட்டு போயிடும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தாலும் இப்படி போடுங்க பார்ப்போம், கையை இங்கே போடுங்க பார்ப்போம், கையை போடுங்க பார்ப்போம், எப்படி இந்த பிள்ளைங்களாம் வள நான் தான் அந்த கல்யாணம் பொண்ணு சிரிச்சிக்கிட்டு சொல்லுங்களேன், நானும் கல்யாணம் பொண்ணு என்னமோ கோவிங்கிட்டு. அவர் என்ன மாப்பிள்ளையா பக்கத்தில் உட்காந்துருக்கவர், மாப்பிள்ளை அங்கே இருக்கிறாரு. அல்லேலூயா, மாப்பிள்ளை அங்கே இருக்கிறார். சில காரியங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஒவ்வொரு திருச்சபைகளில் நல்ல கவனமான ஒரு முக்கியமான சத்தியம் கவனம் காது கொடுத்து கேளுங்க. சில சபைகளில் இருக்கிற பெண்ணையும் ஆணையும் திருமணம் செய்து கொள்கிறாங்க, ஒரே சபையில் இருக்கிற பெண்ணையும் ஆணையும் திருமணம் செய்து கொள்கிறாங்க. சில திருச்சபைகளில் அது தவறு என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தவறா அல்லது நல்லதா? அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், இல்லைங்க அது தவறு தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், இல்லைங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. மூன்று விதமாக அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், சொல்லுங்கள் பாப்போம், மழை சொல்லுங்களே, எது தவறு இல்லை. அடுத்தபடி அவங்களோட விருப்பம், நீங்கள் தவறு இல்லை அவரை சொல்லுங்கள், தவறு இல்லை. யாரு அடுத்தபடி?
தவறுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஆ யாரம்மா? ஆ எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்க, ஏன்னா உங்களுக்கு நான் விளக்குறதா சொல்ல வரேன். இப்போது நான் உங்களை பெத்தனா மாம்சத்தில் சொல்லுங்க, மாம்சத்தில் நான் உங்களை பெக்கலை. ஆனால் மாம்சத்தில் பெற்ற உங்கள் தகப்பன் தாய் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நான் பெற்றது உங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாக பெற்றிருக்கிறேன். நான் பெற்றெடுத்தது உங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாக நான் பெற்றெடுத்திருக்கிறேன். ஒரு போதகராகிய நான் உங்களை ஆவிக்குரிய தகப்பனாக நான் இருக்கிறேன். இப்போ ஆவிக்குரிய பிள்ளையாக பெற்றெடுத்த உங்களை இந்த பூமியில் இந்த சபையில் வைத்து நான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆவிக்குரிய கல்யாணம் தான் திருமண பரலோகத்தினுடைய கல்யாணம். அவர் தான் உண்மையான மனவாளர். இங்கே இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாம்சத்தில் பிறந்த பிள்ளைகள் அண்ணன் மாமன் மச்சான் அண்ணன் தம்பியை வாழ்றது ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்ன சொல்ல வர, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த மனவாளனை விட்டுட்டு வேற ஒரு யாருக்காவது நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நான் வந்து தப்பான ஒரு தகப்பன். புரியுதா நான் சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவாகிய மனவாளனுக்கு உங்களை திருமணம் செய்து கொடுக்காம நான் தவறாக போதனை பண்ணி தவறாக சத்தியத்தை சொல்லி வேற எங்கேயாவது கொண்டு போய் வேற ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லி உங்களை ஏதாவது நான் கல்யாணம் பண்ணி தசை திருப்பி உங்களை வேற ஏதாவது மாற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேனா அதுதான் தப்பு. ஆனால் உங்களுக்கும் இந்த பூமியில் இருக்கிற காரியத்துக்கும் சம்பந்தம் நிறைய காரியம் நம்ம சேர்த்துக்கிறோம். சில சபைகளில் அப்படி பேசுகிறாங்க, சில சபைகள் அப்படி சொல்கிறாங்க. ஆவிக்குரிய பிரகாரமும் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நேசிக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நம்புகிறான். ஆனால் ஆவி இல்லாதவரும் மாம்சத்துக்குரியவர்களே பேசி கொண்டு இருக்கிறான். தவறு என்று சொல்கிற சில திருச்சபைகள் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த பூமியில் இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாங்க, மாம்சத்துக்குரிய ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆனால் இன்னொரு பையனுக்கு ஆவிக்குரிய தகப்பன் மாம்சத்துக்குரிய ஒரு தகப்பன் இருக்கிறார். இவங்க இந்த பூமியில் ஒரு சபையில் திருச்சபையில் திருமணம் செய்து கொள்வது தவறு. ஆனால் ஆவிக்குரிய பெண்ணாக உன்னை மாற்றி வைத்திருக்கிறனான் ஆவிக்குரிய அந்த பரமபிதாவாகிய தேவனிடத்தில் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு நான் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் தான் மாற்றப்படாது. உங்களை எல்லாரும் என்ன பண்ணணும், கற்பு கரையாதபடி உங்கள் பாவத்தில் விடாதபடி உங்களை நீதியின் வஸ்திரத்தை தரித்து அல்லது உடைய துதியின் ஆடையை தரித்து இந்த பூமியில் உங்களை அவமானத்திற்கு நிந்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடி நேராக ராஜாதி ராஜா வரப்போகிறார், அங்கே பிரவேசித்து அவருடைய கல்யாண மண்டபத்தில் பிரவேசித்து அங்கே உங்களை ஆண்டவுடைய அருகில் உட்கார வைத்து அவருக்கும் உங்களுக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அதுதான் திருமண நாள், கடைசி நாள். ஆனால் இந்த பூமியில் நடக்கக்கூடிய இந்த திருச்சபையில் நடக்கக்கூடிய காரியங்களை சில பேர் ஏன்னா சில பேர் அதில் இடறியிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம்லாம் மனசில் வருது. ஏன்னா நம்ம திருச்சபையில் சில கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கல்யாணத்தில் சில பேர் இடறியிருப்பாங்களோங்கிறதுக்காக இதை நான் சொல்லும்படியே ஆவியான ஏவினப்படினாலே நான் சொல்கிறேன். உங்கள் இருதயத்தில் அஞ்ச எண்ணங்கள் ஐயமான எண்ணங்கள் வேண்டாம், இது தவறு இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா மாம்சத்துக்குரிய பிள்ளைக்கு தான் மாம்சத்துக்குரிய தகப்பனும் தாயுமாக தான் இந்த பூமியில் திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். ஆவிக்குரிய திருமணத்தை நம்ம ஆதி செய்திருப்பேனால் அதுதான் தவறு. அப்புறம் ஆவிக்குரிய திருமணம் நடக்கவே இல்லை நமக்கு இந்த பூமியில். ஆவிக்குரிய திருமணம் பரலோகத்தில் தான் நடக்கும் நமக்கும். நீங்களும் நானும் ஏசப்பா நம்மளை கூட்டு போவார், அங்கே கல்யாணத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதுதான் சொல்ல வந்த பரலோக ராஜ்யம் இன்னைக்கு ஆயத்த பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இசை கச்சேரிகளும் மேலதாளங்களும் அங்கே தூபங்களும் தூப வர்க்கமும் அங்கே தூபப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசு கிறிஸ்து அதுக்காக தான் சொன்னார், நான் போகிறேன் அதை கட்டி முடிச்சுட்டு வர்றேன். என்னை கட்டி முடிக்கல, என்னை கட்டி முடிக்காத இருக்கிறதுனால தான் நீங்கள் நான் இந்த பூமியில் இருக்கிறோம். கட்டி முடிச்சாச்சுன்னா ஆண்டவர் வருவார், ரகசிய விரலம் எடுத்துக்கொள்வார் திடீர்னு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். என்ன வஸ்திரம் அதுங்க, இது நீதியின் வஸ்திரம். சொல்லுங்க வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அல்லேலூயா. துதியின் உடை, இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்வது, ஒளியின் ஆயுதங்களை கையில் பிடித்துக் கொள்வது, அடுத்தபடியாக என்னங்க, நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்வது. இதெல்லாம் இல்லைன்னா உள்ளே போக முடியாது. என்ன பாருங்க, எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீதியின் வஸ்திரம் சொன்னால், நீதியின் வஸ்திரம், நீதி தவறாத ஒரு பரிசுத்தவன் வாழணும் இந்த பூமியில்.
பொய் பேசப்படாது. உத்தமனாக வாழணும். நம்ம உத்தமனை பற்றி போன வாரத்தில் நம்ம பேசணும், எப்படி உத்தமனாக இருப்பது. உத்தமனாக இருக்கணும், நம்ம தவறப்படாது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தையிலேயோ சிந்தனையிலோ செயல்பாடுகளிலையோ பேச்சிலேயோ நம்ம மாறிடப்படாது. நீதி தவறி நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் எங்கே பேசுகிற இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பார்க்கிறவர்கள் இவர் கிறிஸ்தவர்கள். இவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள், நீதி தவறாதவர்கள், உண்மை பேசுகிறவர்கள், பொய் பேசக்கூடாத இடத்துல இருக்கிறவர்கள். இவர்கள் தவறு செய்யாதவர்கள், இவர்கள் திருடாதவர்கள், இவர்கள் அடிக்காதவர்கள், இவர்கள் கோபப்படாதவர்கள், இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறே செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் நீதியின் தேவன் பெற்றெடுத்த மகிமை நிறைந்த பிள்ளைகள் என்று உங்களை அவர்கள் வாழ்த்தணும். நீதி தவறாத வாழ்க்கை அந்த பூமியில் நீங்கள் வாழணும். எந்த சூழ்நிலையிலும் நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்திருக்க வேண்டும். உங்களை பார்ப்பாரு, அக்கிரமம் நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் அவர் உங்களிடத்தில் திருமணம் செய்வதற்கு உங்களை அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அநியாயம் செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களிடத்தில் அவர் வரமாட்டார். பொய் பேசுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் அவர் உங்களிடத்தில் வரமாட்டார். விபச்சாரம் செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களிடத்தில் அவர் வரமாட்டார். கொலைக்காரர்களாக இருப்போமானால் அவர் நம்மிடத்தில் வரமாட்டார். எப்படிதான் இருக்கணும்? நீதி செய்கிறவன் கொலை செய்வானா? நீதி செய்கிறவன் பொய் பேசுவானா? நீதி செய்கிறவன் திருடுவானா? நீதி செய்கிறவன் விபச்சாரம் செய்வானா? நீதி செய்கிறவன் பொய் பேசுவானா? அப்போ நீதியின் வஸ்திரத்தை உங்களிடத்தில் அவர் தேடுவார். உங்கள் ஆவியில் நீதி இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்று அவர் உணர்வு உங்கள் உள்ளத்தை உணர்த்துவார். வந்து தேடுவார், உங்களிடத்தில் ஆவியில் தேடுவார். என்ன நல்ல குணங்கள் இருக்கிறது? அன்பு நிறைந்த உள்ளம் இருக்கிறதா? பிறரை நேசிக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறதா? பிறரை அன்பு செய்கிற உள்ளம் இருக்கிறதா? பிறருக்கு தானம் செய்ய தான தர்மம் செய்கிற அந்த உள்ளம் இருக்கிறதா? அவர் தேடி பார்ப்பார். உங்கள் ஆவியிலே தேடுவார். உங்கள் ஆவியிலே என்ன உடையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்களா என்று அவர் தேடி பார்ப்பார். அந்த நீதியின் வஸ்திரம் உங்களிடத்தில் இல்லைன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார்? மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு அக்கிரமம் அநியாயம் நம்ம பேரில் இருந்தால் கூட விட்டு கொடுக்காம சண்டைக்கு போகிறது. நம்மளே அக்கிரமம் செய்திருப்போம், நம்ம மேலே அநியாயம் இருக்கும். ஆனால் பாருங்கள், அடுத்தவங்கிட்ட வேணுக்கிட்ட சண்டைக்கு போகிறது. நம்ம நிலத்தை ஒரு அரடி அவன்கிட்ட எடுத்திருப்போம், ஆனால் பாருங்கள் அவன் வந்து கேட்கும்போது இல்லைன்னு சண்டை போடுறது. அவ்வளோ அக்கிரமம் தெரியுமா? கிராமங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வேதனையாக இருக்கு. அந்த பொழி இருக்குது பார்த்தீங்களா? பொழி, பொழின்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? தமிழ் வார்த்தையில தான் இப்போ மறைஞ்சு போச்சே. பொழி அப்படின்னா ஒரு வார்த்தை யாருக்கு தெரியும்? பொழி அப்படின்னா என்னங்க? என்னங்க சொல்லுங்கள், யார் சொன்னது? எல்லை. பொழின்னா எல்லை, வரப்பு. நீங்கள் சொல்கிறது வரப்பு அல்லது எல்லை கல் அல்லது வேலி. இந்த பொழி அந்த வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் இருக்கும். இவங்க இடம் இவ்வளோ பத்தடினா அவங்க இடம் பத்தடி, இந்த பத்தடிக்கு நடுவில் ஒரு கல் நட்டுருப்பாங்க. நல்ல கவனமாக கல்லுங்க, இது ரொம்ப வேதனை. எனக்கு கிராமத்துக்கெல்லாம் போனால் எனக்கு தலையில் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு கத்துரும் போல இருக்குது. ஊரில் இருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. இந்த கிராமத்தில் என்ன செய்வாங்கன்னா, கிராமத்தில் உள்ளவங்களாம் நல்லவங்க தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க தவறு செய்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, பத்தடி இவங்ககிட்ட இருக்கும், பத்தடி அவங்ககிட்ட இருக்கும், நடுவில் என்ன பண்ணுவான்னா ஒரு பூசரங்காலை கூட நடுவான், பூசர மரத்தை கூட நடுவான். நடுவில் கொண்டு வந்து அந்த வேலி காலில் தான் ஒரு வேப்ப மரத்தை கூட போடுவான். யார் போடுறது? ரெண்டு பேரும் போட மாட்டான், ரெண்டு பேரும் போட மாட்டான். ஒருத்தன் வேலி கட்டுவான், ஒருத்தன் இந்த பக்கத்தில் வேலி கட்டினான்னா இன்னொருத்தன் அந்த பக்கத்தில் வேலி கட்டுவான், அந்த பக்கத்தில் வேலி கட்டுவான். அப்படி ஒவ்வொருத்தரும் வேலி கட்டிட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேலி. இப்போ நடுவால் இருக்கிற அந்த வேப்ப மரம் இவன் கரெக்டாக பத்தடி கோழி கரெக்டாக அந்த இடத்துல வேப்ப மரத்தை போடுவான். இப்போ அந்த வேப்ப மரம் என்ன ஆகுனாக்கா, இந்த பக்கம் ரெண்டு அடி போகும், இந்த பக்கம் ரெண்டு அடி போகும், நாலு அடி அகலத்தில் அப்படியே 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அந்த வேப்ப மரம் பெருசாகிடும். இதை போய் வெட்ட போவான். யார் வெட்ட போவான்? அந்த போட்டவன் வெட்ட போடுவான். அந்த கால் போட்டான் பற்றியா, அந்த நேரத்தில் அது விதை போட்டான் பற்றியா, அந்த பொழியில் அந்த எல்லையில் அவன் போய் வெட்ட போவான். வெட்ட போகும்போது அவன் வந்து அருவாள் எடுத்துன்னுப்பான் பக்கத்து வீட்டுக்காரன். ஏன்னா என் வீட்டில் 2 அடி இருந்ததுடா அந்த மரம்னுவான்.
ஏன் அடி என் பக்கத்தில் ரெண்டு அடி இருந்தது நீட்டு வளர்ந்துருந்தது, உன் பக்கத்தில் ரெண்டு அடி நீட்டு வளர்ந்துருந்தது, அது ரெண்டு பேருக்கு சரிசமம் பாதி போட்டு வித்துறான்னா அங்கே தான் வட்டி கிடப்பான், கோர்ட்டு வரலையும் போயிடுவான். ஏன்னா நீதி தெரியாத வாழ்க்கை. ஒரு கள்ள நட்டு போய் பேசாம ஏன் உனக்கு மரம் வளர்க்குறதுன்னா வேறு இடத்துல போய் வளர்த்துக்க, நடுவில் போட அந்த பத்து அடி இடம் இருக்குல்ல அதில் போட, மரம் வர கொய்யா வை, தென்னை மரம் வை, என்ன வையா அதில் வைய, அந்த வேலி காலில் தான் போடணுமா கொண்டு வந்து பாருங்க. இன்னைக்கு கோர்ட்டு வக்கீல் இந்த பத்தடிக்கு இடம் வச்சிருக்க, இந்த பத்தடியை விற்றுபிட்டே கோர்ட்டில் கேஸ் விளையாடிக்கிறான். ஏன் நீதி இல்லை. ஒரு காலத்தில் ஒரு நீதி கதை சொல்லுவாங்க, நீதி தவறிய ஒரு ராஜா கன்றை என்ன பண்ணானா, ஒரு கன்றை தன் மகன் ஏற்றி சாவடிச்சு இந்த தேரில் தேர் ஓட்டிட்டு போகும்போது அந்த கன்றை வந்து அந்த தன்னுடைய மகனை வந்து ஏற்றி சாகடிச்சதுனால, பசு கன்றை ஏற்றி சாகடிச்சதுனால அவனுடைய மகனையே தேரோட்டி தேரை ஏற்றி சாகடித்த வரலாறு உண்டுங்க. நீதி தவறாத வாழ்ந்த உலகம் நம்முடைய உலகம், நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், நீங்களும் நானும். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி செய்ய முடியுமா அவங்களால? நீங்கள் செய்வீங்களா? உங்கள் பிள்ளை ஒருத்தனை அடிச்சுட்டு வந்துட்டான், உங்கள் பிள்ளை அடிச்சுட்டு வந்துட்டான்னாக்கா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அடிப்பீங்களா? ஏன் நமக்கு ஒரு பிள்ளை ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? ஏன் இன்னைக்கு நம்ம வந்து நீதி தவறுறோம், உத்தமத்திலேருந்து நம்ம விலகி போகிறோம்? நமக்கு ஒரு நியாயம், பிறத்த எனக்கு ஒரு நியாயமா? நம்ம ஒருத்தர் தவறு செய்து விட்டோம்னா அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும், அல்லது சண்டை போடாமனால இருக்கணும். அந்த தவறை உணராமல் மறுபடியும் நம்ம போய் நீதியை தவறி அந்த நீதியின் வஸ்திரத்தை இழந்து நம்ம கட்டை எடுத்துக்கிட்டு உட்டுக்கட்டை எடுத்துகிட்டு சண்டை போட்டு நின்னம்னா, நீ நீதி நிறைந்தவனா? உங்ககிட்ட நீதி வஸ்திரம் இருக்குதா? ஆனால் ராஜா பார்ப்பாரு இவன்கிட்ட நீதி இல்லைப்பா, இவன் என்ன பண்ணக்கூடாது? உள்ளே பிரவேசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீதியின் வஸ்திரம் முக்கியமானது. ராஜா உள்ளே பிரவேசிப்பதற்கு, ராஜா நம்மை கூப்பிடுவதற்கு நீதின் வஸ்திரம் முக்கியமானது. ஆக அருமையான பிள்ளைகளே, என்னென்ன உடை வேணும் கல்யாணத்துக்கு? கல்யாணத்துக்கு என்னென்ன உடை வேணும்? துதி நாடை, துதி நாடை, அப்புறம் என்ன வேணும்? கிறிஸ்துவை ஆடையாக தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நீதியின் ஒளியின் ஆயுதங்களை நம்ம பிடிச்சு கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும்? நீதியின் வஸ்திரத்தை நம்ம உடுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய வஸ்திரங்கள் இருக்குது, நம்ம உடுத்திக்கலே போகலாம், ஆனால் உங்களுக்கு நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. நம்ம கல்யாணத்துக்கு போனோம்னா கல்யாணத்துக்கு போகணும்னா, கல்யாணத்துக்கு பண்ணணும்னா ஆண்டவர் உங்களை என்னையும் கல்யாணம் பண்ணணும்னா, மனவாட்டியாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு என்ன ஆடை வேணும்? நீதியின் வஸ்திரம் வேணும், துதியின் உடை வேணும். இயேசுவை ஆடையாக நீ தரித்திருக்க வேண்டும், ஒளியை ஆடையாக தரித்திருக்க வேண்டும். ஏன்னா இயேசு ஒளியாக இருக்கிறார், அவருடைய மகிமை நிறைந்த ஒளி எப்பொழுதும் உன் மேலே பிரசன்னமாக இருக்க வேணும். இருட்டில் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தபடி பாருங்க, விழித்து இருக்க வேண்டும். அடுத்தபடி என்ன பண்ணணுமா? நம்ம உள்ளே பிரவேசிப்பதற்கு விழித்து இருக்க வேண்டும். மத்தேயு அதிகாரம் 25:10 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு அதிகாரத்தில் 25:10 வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது யார் வந்துட்டா? மனவாளன் வந்துட்டாருங்க. ஆயத்தமாக இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. ஆயத்தமாக இருக்கணும், விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, மகிழ்ச்சியோடு போக முடியாது, களிப்போடு போக முடியாது. இந்த வாக்குத்தத்தை நீ சுதந்திரமாக்கி கொள்ளணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? எப்போதும் விழித்திருக்கிறவளாக இருக்கணும். நீங்கள் எப்போதும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கலாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணுங்க? விழித்திருக்கலாக இருக்கணும், புத்தி வேணும் முக்கியமாக. அதான் சொல்கிறார், புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. திடீர்னு ஆண்டு கல்யாணம் மாப்பிள்ளை வர்றதுக்கு தாமதமாச்சு, எல்லாரும் கல்யாண தீவட்டியை பிடிச்சிட்டு போங்க, பத்து பேரும் போகிறாங்க. பத்து பேரும் போகும்போது அங்கே என்ன நடக்குது? தாமதமாகுது, மனவாளன் வருவது தாமதமாகுது. கல்யாண பந்தலுக்கு மனவாளன் வர்றது தாமதமாகுது. அப்போ ஆகும்போது செத்த ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். நைட்டுக்கு வருவார் பிள்ளைக்கு 12 மணி, அவன் 1 மணி ஆகும் பிள்ளைக்கு வருவார், நம்ம செத்த தூங்கி எடுக்கலாம் சொன்னால் எல்லாம் வச்சுருக்க தீவட்டியெல்லாம் அணைச்சிட்டு தூங்கினாங்க.
ஆனால் அணைச்சின்னு தூங்கும்போது மறுபடியும் திடீர்னு மனவாளன் வந்துட்டார். கவனமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? திடீர்னு மனவாளன் வந்துட்டார். மனவாளன் வந்தால் அதில் தீவட்டியை கொடுத்துறாங்க. அஞ்சு பேர் கையில் தீவட்டி எரியுது, அஞ்சு பேர் கையில் தீவட்டி எரியல. என்னன்னு கேட்டால், அவங்கக்கிட்ட எண்ணெய் இருக்குது, இவங்ககிட்ட எண்ணெய் இல்லை, நீங்கள் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எங்கக்கிட்ட எண்ணெய் இல்லை, நீங்கள் போய் கடைக்காரன்ட்ட வாங்கிட்டு வாங்க. கடைக்காரன்ட்ட போய் வாங்கிட்டு வர்றதுக்காட்டிலேயே மனவாளன் வந்துட்டார். கதவு அடைக்கப்பட்டுச்சு, உள்ளே போக முடியல. பத்து பதினொன்று வாசிக்கல அந்த வசனத்தை. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தமாக இருக்கணும் பாருங்க. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்களாம் சொன்னீங்களே மகிழ்ச்சியோடு உள்ளே போக போகிறாங்க, களிப்போடு உள்ளே போக போகிறாங்க சொன்னீங்களே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதல்ல வஸ்திரம், ரெண்டாவது எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். விழித்து கொண்டு இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் மாதத்தில், அல்லது வாரத்தில் ஒரு நாள் நாள் நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன். ரைட்டு, ஓகே, வஸ்திரம் தரிச்சாச்சு. வஸ்திரம் என்னென்ன வஸ்திரம் தரிக்கணும்? இப்போ அடுத்தபடி எப்படி ஆயத்தமாக இருக்கணும்? மனவாளன் வரப்போகிறார். நீ மகிழ்ச்சியோடு போகணும்னு, களிப்போடு உள்ளே போகணும்னா நீ ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இல்லாதவங்க அடைக்கப்பட்ட பிறகு ஐந்து பேர் போக முடியல, அஞ்சு பேர் தான் போனாங்க, உள்ளே அஞ்சு பேர் போகலை. ஏன்? அவங்கக்கிட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க, என்ன என்ன இல்லை? என்ன தாங்க இல்லை, என்ன இல்லைங்க, என்ன தாங்க இல்லை, என்ன என்னங்க? எல்லாம் சிரிக்குது, எல்லாம் டிவி பார்க்குறது. என்ன தான் இல்லைங்க, என்ன இல்லைங்க. பாருங்க, மனவாள் வந்து தாமதித்த போது அவர் எல்லோரும் நித்திரை மயக்கமா அடைந்திருந்தார்கள். நடுராத்திரியிலே ஏதோ மனவாள் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். அல்லேலூயா. என்னதாங்க இல்லை, அட என்னதாங்க இல்லை சொல்லுங்க, என்னங்க இல்லை, அட என்னதாங்க இல்லை, அட என்னதாங்க இல்லை, அட என்னதாங்க இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்களா? அல்லேலூயா. என்னதாங்க இல்லை, என்னதாங்க இல்லை. என்னன்னா என்னங்க? அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியினுடைய அனலாக்குதல், பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியினுடைய அந்த உணர்த்துதல், பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொண்ட, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அணைச்சிட்டிங்களா தீவட்டிய? அணைஞ்சு போச்ச சுத்தமா, இல்லை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கீங்களா? ஆ அல்லேலூயா. இல்லை புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்கீங்களா, புத்தி இல்லாத ஸ்திரிகளாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஐந்து பேரில் யார்? நீங்கள் பத்து பேரில் அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க, அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க. நீங்கள் அஞ்சு பேரில் யாராக இருக்கிறீங்க? புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறீங்களா? ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஒத்துக்க மாட்டோம் பார்த்துங்க. ஏசே கீழே வந்து நின்னாலும், பாயா ராத்திரிலாம் நான் கண்ணில் கண்ணு முழிச்சு நான் முழங்கலை நின்னேன். எப்போ எப்போம்மா நின்னீங்களா, தூங்கி இருந்தேன், குரட்டை விடுது, நான் பக்கத்தில் நின்னேன். இல்லையா, நான் தான் ஜெபம் பண்ணியிருந்தேயா. விட்டு கொடுக்கவே மாட்டோம் பாருங்கள் நம்ம மாத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருப்பீங்க? இன்னைக்கு மாத்திரம் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேங்க, வாக்குத்தத்தினால் ஆண்டவனோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க மாத்திரம் பொய் சொல்லப்படாது. யா கண்ணு மட்டும் பார்க்கல, ஆண்டவர் கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனை, கர்த்தர் என்னோடு பேசணும்னு சொல்லி ஜெபம் பண்ணவங்க எத்தனை பேர்? எது சும்மா அப்படின்னு சொல்லக்கூடாது, தைரியமாக தூக்கணும். பாருங்கள், நாலு பேர், நாலு பேருக்கு மேலே ஒருத்தர் இல்லைங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்த ஆராதனை, எவ்வளோ அருமையான வாக்குத்தங்கள் ஆண்டவர்களுக்கு தருகிறார். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இன்றைக்கி சுதந்திரிக்க போகிறாய்ன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார்.
இந்த பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, பரலோகத்தின் சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆக நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 5:19 சொல்லுது, உங்கள் ஆவிகளை அவித்து போடாதீருங்க. ஆதியில் இருந்த அந்த அன்பு எங்க? ஆதியில் இருந்த அந்த ஜபம் எங்க? ஆதியில் இருந்த அந்த பரிசுத்தம் எங்க? ஆதியில் இருந்த அந்த உண்மை எங்க? ஆதியில் இருந்த தேவனோடு இருந்த ஐக்கியம் எங்க? ஆதியில் இருந்த அந்த வேத வாசிப்பு எங்க? என்னாச்சுங்க? நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற, ஏதோ வந்ததை தின்னு வெந்ததை தின்னுபிட்டு வந்ததை பேசுற நம்மளை போல வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. ஏதோ குடிச்சோம் சாப்பிட்டோம் புசிச்சோம் நாளைக்கு செத்து போவோம், இது வசனம் நான் சொல்லல, ஏதோ குடிச்சோம் புசிச்சோம் சாப்பிட்டோம் நாளைக்கு செத்து போவோங்கிற பிள்ளைகள் அல்ல நம்ம வாழ்க்கை. நம்ம செத்து போகிறவள் அல்ல, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறவள், வாழ்ந்து 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 கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்கிற பிறந்த நம்ம. நம்ம சாகுறங்கள் இல்ல. லேலுயா. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜெபம் பண்றீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? உங்கள் ஆவியில பக்தி விருத்தி அதிகமாகுதா இல்ல பக்தி கம்மி ஆகிட்டு இருக்குதா? ஹலோ சொல்லுங்க. ராஜாவுடைய வீட்டுல நான் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உள்ளே பிரவேசிப்பேன் நான் தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் தான் தினமும் ஜெபம் பண்றேன், நான் தான் வேதம் வாசிக்கிறேன், நான் தான் அபிஷேகத்தில் தினமும் ஜெபம் பண்றேன் சொல்ல முடியுமா? உங்க ஆவியை அவித்து போடாதபடி ஜபத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆவியை அவித்து போடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கு நடுராத்திரியில ஏதோ மனவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்க, புறப்படுங்க.